ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒன்று உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது. கேட்டு மகிழ்வுடன் தூங்கு. நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என் செல்லமே. ஆம், உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கின்றேன். நீ மற்றவர்களை கேட்பதை அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை. என்னை துணையாக கொண்டு உன் துன்பங்களிலிருந்து சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது, இந்த சாயப்பாவை நம்புவது. வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுக்கப் போகிறீர். உனக்கான வசந்த காலம் பிறக்கப் போகிறது என் சொல்லமே. கூடிய விரைவில் சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். ஆம், உனக்கான பொற்காலம் வந்துவிட்டது. நீ என்னிடம் கேட்பது கிடைக்கப் போகிறது என் சொல்லமே. இன்றே நடக்கலாம், அல்லது சில நாட்களில் நடக்கலாம். சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ வைக்கப் போகிறாய். உனது விடியலுக்கே நீ துணையாக நிற்பாய். ஆம் செல்லமே, என் கருணை பார்வை உன்னிடமே இருக்கிறது. இறுதி முடிவு எடுப்பது உன் சாயப்பாதான். யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் மனம் உன்னிடம் உண்டு. நீ தேடி அடைந்தது எல்லாம் இந்த இன்னும் சில நாட்களில் உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ நினைப்பவை நடக்கும். நீ உன் விருப்பம் உன் கனவு என்று இராமல் மற்றவர்களுக்காக வேண்டுதல் வை. உனது தேவையில்லை என்பதை தேர்ந்தெடு. விரைவில் வசந்தம் வர தரப்போகிறேன் உனது வாழ்க்கையில். உன் வேலையில் வரும் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதே. ஒருவர் உன்னை மன ரீதியாக காயப்படுத்தினால் அவரை விட்டு உடனே சற்று விலகி போய்விடு. இன்று உன்னை தேடி வந்தேன். உன்னை தேடி இது மாதிரி அடிக்கடி வருவேன். வசந்த காலத்தை நோக்கியே நீ பயணிக்கிறாய். திடீரென்று உன் வாழ்வில் நல்ல மாற்றம் தோன்றும் என் சொல்லமே. நீ அப்பொழுது நான் நடப்பது கனவா அல்லது நினவா என்ன ஆனந்த கண்ணீர் விடுவாய். இனி ஆனந்த காலம்தான், இன்பம் சேரப்போகிறது. உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் விரைவில் பதில் தர நான் அவதரிப்பேன் என் சொல்லமே. உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. தோற்றுப்போ, தவறில்லை. எத்தனை முறை தோற்றாலும் கீழே விழுந்து விட மாட்டாய். யார் இழிவாக பேசினாலும் தளர்ந்து விடாதே. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது. உன் சாயப்பா, நான் நிழலாகத்தான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பல நாள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது. வெளிச்சமாக நான் வரப்போகிறேன். உன் நிழல் கூட இனி பிரகாசமாகத்தான் இருக்கும். ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. மேலும் உன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் பயனடையப் போகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி உன் அருகில் வந்துவிட்டது. நீ கேட்டதை விட மேலானவற்றை உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன் என் சொல்லமே. கூடிய விரைவில் அனைத்தும் நல்ல விதமாக மாறும். நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு உனக்கு நல்லதே நடக்கத்தான் செய்யப் போகிறேன். இதை கேட்கும் கணம் நான் உன்னுள் இறங்குவேன். உனக்கு என் பரிபூர்ண ஆசை எப்பொழுதும் உண்டு என் செல்லமே. நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்துமே நிறைவேறப் போகிறது. வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினைத்து கண்கலங்காதே. வாழ்க்கை எங்கேயும் போய்விடாது. இதுவரை நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு பழையதை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக நான் இருக்கும்பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உன் வாழ்க்கைக்கான வெற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே, நான் அப்பொழுதே கூறியது போதே, இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. அதன் பின்பு நீ நிம்மதியாக வாழலாம். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆம் செல்லமே, உன் எதிர்காலத்தில் நீ சிறப்பாக வாழ்வாய். அதை என் கண்ணால் நான் பார்க்கத்தான் போகிறேன். சந்தோஷம்தான் எனக்கு மகிழ்ச்சி தரும். உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன். உன்னுடைய வழிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு பின்னால் மிகப்பெரிய சாதனையே இருக்கிறது. உன்னுடைய திறமைக்கான பலன்
இனிதான் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தரப்போகிறேன். தைரியமாக இரு. உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் பல துன்பங்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. மன கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறாய். நீ மனதை முதலில் அமைதிப்படுத்து. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான் ஆரம்பமாகப் போகிறது. என் பிள்ளையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குத்தானே இங்கு ஒருவன் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது. உனக்கு புத்துணர்வை தரும் பல அதிசய நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கவும் போகிறது. வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாக அமையப் போகிறது என் செல்லமே. உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்தினேன் என்று நீ பிறகுதான் யோசி என் மீது நம்பிக்கை வைப்பாய். அனைத்தையும் அறிந்தவன் நான். அனைத்தையும் செய்பவனும் நானே. செயல்களும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஓர் இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? இப்படியே என் வாழ்க்கை இருந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. இனி உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. நீ நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. அது கனி கொடுக்கும் காலமோ மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு. எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. தடைகளை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்கப் போகிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வெற்றியை நிச்சயம் உனதாக்கப் போகிறேன். ஆம், நல்லதையே நினைத்து நன்மை மட்டுமே செய். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை. சாயப்பா சாயப்பா என்று என்னையே சரணாகதி அடைந்து விடுகிறாய். நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாதோ? அப்படித்தான், உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது என் செல்லமே. உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். ஆம், உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அதை நானே என அறிந்து கொள். உனக்கு ஆசி கூறுவார்கள் என் செல்லமே, அதை நானே என அறிந்து கொள். உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. உன் மனம் குழம்பி போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னிடம் இருந்தே வருகிறது என புரிந்து கொள். நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோள் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாய் நானேதான், உன் சாயப்பாவேதான். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைக்கும் நானே சாரதியாக இருந்து வழி நடத்துகிறேன். எப்போதும் உன் முகம் வாடிப்போயிருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க இதோ இப்போதே போலவே என்றும் உன்னுடன் பேசி கொண்டிருப்பேன். முகத்தை மாற்றமாக இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவே என் கடமையாக கொண்டுள்ளேன். ஆம், இன்றைய பொழுது நல்ல பொழுதாக நீ நன்றாக தூங்கி எழுது. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய இந்த சாயப்பாவின் அருள் என்றும் உனக்காக இருக்கக்கூடும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக்.